உல்ஃபா தீவிரவாதிகள் இருக்கிறார்கள், சைனாவில் தீவிரவாதி இல்லையா, சைனீஸ் மொழி பேசக்கூடியவர்கள் தீவிரவாதிகளாக இல்லையா, அதே போன்ற பௌத்த தீவிரவாதிகள் இருக்கிறார்கள், நக்சலைட்டுகள் இருக்கிறார்கள் அவர்களும் தீவிரவாத அமைப்பு தான், மாவோயிஸ்டுகள் இருக்கிறார்கள் அவர்களும் தீவிரவாத அமைப்பு தான். நான் இந்த இஸ்லாமிய பெயரில் தான் இப்படி இமாமாக நடித்துக் கொண்டிருந்தேன், நடித்து 9 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சு ஒட்டுமொத்தமாக உலகின் கண்களுக்கு ISIS என்பது ஒரு தீவிரவாத இயக்கம், அது வந்து இஸ்லாமிய போய் உண்மைகளை கொண்டு போய் நம்ம சேர்த்தோம்னா நம்ம என்ன செஞ்சிடும், இந்த பொய்யான விஷயங்கள் போய் அவங்களுடைய உள்ளத்தில் பதிஞ்சு இல்லையா, ஆகா நம்ம தப்பாக நினச்சிட்டோமே, நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டோமே, இன்றைக்கு வந்து மீடியாக்கள் பரவக்கூடிய பொய்களையும் புரட்டைகளையும் நம்ம நம்பிட்டோமே என்று சொல்லி வெம்பி அவங்களே மனம் திருந்தக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு, டச் மொபைல் வைத்திருந்தால் போதும், வீட்டில் இருந்தபடியே தினமும் ₹1,800 வரை சம்பாதிக்க முடியும். குறைந்த முதலீடிலிருந்து அதிக முதலீடு வரை உங்கள் விருப்பம் போல். விருப்பமுள்ளோர் தொடர்பிற்கு வாட்ஸ்அப் மட்டும் +91 790 460 3521. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாம் வந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மை உலகிற்கு வந்தது. ISIS தீவிரவாத அமைப்பு என்பது ஒரு இஸ்லாமியர்கள் உருவாக்கிய அமைப்பு, ஆகையால் ISIS டிஷர்ட் போட்டிருந்தவங்களை கூட கைது பண்ணி அவங்கள் மீது நடவடிக்கை எடுத்து, ISIS என்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு இது இஸ்லாமியர்களால் உருவாக்கப்பட்டது, ஆகையால் வந்து இந்த அமைப்புங்கிறத வந்து உலக அளவில் இதை எடுத்து கொண்டு போய் இஸ்லாமியர்களுக்கு அசிங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த அமைப்பு என்பது அமைந்திருந்தது. இன்றைக்கு உண்மை என்ன செஞ்சுருக்குன்னா உடைந்து உலகிற்கு வந்திருக்கிறது. இந்த ISIS அமைப்பு என்பது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இது அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட அமைப்பு என்று சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா தகவல்கள் பரவலாக பகிர்ந்தது. அப்புறம் இதுக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, இதற்கும் அமெரிக்காவுக்கும் தான் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல் பரவுச்சு. பிறகு என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், இது மொசாத்துங்கிற, அதாவது இஸ்ரேல் உருவாக்கிய, மொசாத் அமைப்பு உருவாக்கிய ஒரு அமைப்பு, அதனுடைய தலைவனை பிடிச்சி இன்றைக்கி அவனே பேட்டி கொடுத்துருக்கிறான், நான் வந்து முஸ்லீம் கிடையாது, அப்போ அவன் தாடி வைக்க வச்சு அவனுக்கு வந்து இஸ்லாம் மாதிரியே போதனைகளை சொல்ல சொல்லி அவனை உருவாக்கி விட்டு 9 வருடங்களாக அவன் என்ன செஞ்சுருக்கிறான், இன்றைக்கி தான் 9 வருடங்கள் கழித்து பேட்டி எழுதியிருக்கிறான். இதை நம்ம சொன்னால் கூட சித்தரித்து சொல்கிறாங்க, அவங்க வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக சொல்கிறாங்க, அவங்க மேலப்பட்ட இந்த அழுக்கை நீக்கிறதுக்காக சொல்கிறாங்க என்று சொல்லி கதை கட்டலாம். கதை கட்டுறதுல வேலையே கிடையாது. ஆனால் அவங்க கல்லா கட்டுமா, அவங்க கல்லா கட்டுறதுக்காக தான் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க, எங்கள் மீது அவதூறு பரப்புனீங்க. கிருஷ்ணவே அவரே சொல்லியிருக்கிறார், அவர் தான் இந்த ஆதாரங்களை எடுத்து சொல்கிறாரு. அந்த வீடியோவை நம்ம உங்களுக்கு கிளிப்பிங்கில் இதோடு இணைத்து விடுகிறோம், நீங்களே இதை பாருங்கள். அதிகம் அதிகமாக மாற்று மத சொந்தங்களிடத்தில் போய் சேருங்க. முதல் விஷயமாக இந்த ISIS தீவிரவாத அமைப்புன்றது இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புன்றதே ஒரு பொய். அப்படி ஒரு தீவிரவாத அமைப்பை உருவாக்கியதே யாரு, மொசாட் தான். அதான் மாட்டிக்கிட்டவர் இப்ப தெளிவா சொல்றாரு, நான் வந்து என் பெயர் பெஞ்சமின் இப்ராஹிம், நான் இந்த இஸ்லாமிய பெயரில் தான் இப்ப இமாமாக நடித்துக் கொண்டிருந்தேன், நடித்துக் கொண்டு மொசாட் எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் தான் நான் செஞ்சேன், 9 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சு ஒட்டுமொத்தமாக உலகின் கண்களுக்கு ISIS என்பது ஒரு தீவிரவாத இயக்கம், அது வந்து இஸ்லாமிய தீவிரவாதத்தை பரப்பக்கூடிய ஒரு இயக்கம், அது ஒரு பிம்பத்தை உருவாக்குனதுக்கும் இந்த ISIS அமைப்பு தான் வந்து முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம செய்திகளை பார்த்துருக்கோம். இப்பதான் கடைசி என்ன தெரியுதுன்னா, இவர் உண்மையில் ஒரு அரபு நாட்டை சேர்ந்த இஸ்லாமியர் அல்ல, இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் மொசாட்டோட ஏஜென்ட். அப்ப ISIS தீவிரவாத அமைப்புன்றது யாரோட அசைன்மெண்டா இருந்திருக்கு, மொசாட்டோட அசைன்மெண்டாக தான் இருந்திருக்கு. அப்ப தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இந்த ஜியானிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய யூத மத பேரினவாதம் பேசக்கூடிய நபர்கள் தொடர்ச்சியாக உலகத்தில் இருக்கும் எல்லா நாடுகளிலும் ஏதாவது ஒரு அழிவு வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்திருக்கிறாங்க. பாலஸ்தீனத்திலையும் பாருங்களேன், அவங்களோட டார்கெட் வந்து ஹமாஸே இல்லை, அவருடைய டார்கெட்டே வந்து பொதுமக்களாக தான் இருக்கு. ஒரு முன்னாள் ராணுவ படை தளபதி என்ன சொல்லியிருக்கிறாரு, அவர்கள் வந்து இன்னசென்ட் எல்லாம் கிடையாது, அங்க குழந்தைகள் எல்லாம் கிடையாது, அந்த 24 லட்சம் பேருமே அவர்கள் யாரையும் விடக்கூடாது, எல்லாரையும் கொண்டுடணும், இதே அமைச்சிருக்காங்களா சர்க்கிள், அங்க இருக்கக்கூடியவர்கள் நீங்க குழந்தைங்க அப்படின்லாம் பாக்காதீங்க, குழந்தைகள் எல்லாம் கொள்வதில் எந்த தப்பும் இல்ல, எப்படி குழந்தைகளையோ பெண்களையோ வயதானவர்களையோ கொள்வதில் எந்த தவறும் இல்லை, நமது மத நூல் அப்படிதான் சொல்லியிருக்கிறது, நமக்கு வாக்குத்தம் செய்யப்பட்ட நாட்டை மீட்பதற்காக யாரையும் கொல்லலாம், எவரை வேண்டுமானாலும் கொல்லலாம், எந்த தவறும் இல்லை அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இதை நம்ம திருப்பி திருப்பி இந்த செய்திகளை பொது வெளியில் நாம சொல்லி ஆகணும். முதல் இதை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் ஏன்னு சொன்னாக்க, நம்ம இன்னைக்கு நம்ம மேலப்பட்ட சேரையும் சகதியையும் நம்ம துடைக்கிறதுக்கு, இந்த அழுக்கை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம தான் இதை முயற்சி பண்ணி கொண்டு போக வேண்டி இருக்குது. அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு மாற்று மத சகோதரர் முன் வந்து இது போன்ற விஷயங்களை எடுத்து சொல்கிறார் என்று சொன்னால்
நிச்சயமாக நம்ம அந்த விஷயங்களை அதிகம் அதிகமாக கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்க்க வேண்டும். அப்பொழுது தான் ஒரு இணக்கம் உண்டாகும். ஏற்கனவே இவங்க பிணக்காக்குறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் இந்த பிணந்தின்னி கழுகுகள் பார்த்து கொண்டிருக்கிறது. அப்போ அதை வந்து நம்ம நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க, இந்த கருத்துக்களை எல்லாம் கொண்டு போய் நம்ம போய் சேர்க்கணும். மாற்றுமத சங்கங்கள்கிட்ட போய் தமிழகத்தில் நம்ம இன்றைக்கு வந்து நம்முடைய கடங்களில் மீடியாக்கள் இருக்கிறது, யூடியூப் சேனல்கள் இருக்கிறது, ஃபேஸ்புக் இருக்கிறது, ட்விட்டர் இருக்கிறது, வாட்ஸ்அப் இருக்கிறது. அப்போ அந்தந்த தளங்களில் இந்த மாதிரியான கருத்துக்களை கொண்டு போய் உண்மைகளை கொண்டு போய் நம்ம சேர்த்தோம்னா நம்ம என்ன செஞ்சிடும், இந்த பொய்யான விஷயங்கள் போய் அவங்களுடைய உள்ளத்தில் பதிஞ்சு இல்லையா, ஆகா நம்ம தப்பாக நினச்சிட்டோமே, நம்ம தவறாக புரிஞ்சுக்கிட்டோமே, இன்றைக்கு வந்து மீடியாக்களை பரவக்கூடிய பொய்களையும் புரட்டைகளையும் நம்ம நம்பிட்டோமே என்று சொல்லி வெம்பி அவங்களே மனம் திருந்தக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். இது போன்ற அவதூறு பரப்பிகளுக்கு இது ஒரு சவுக்கடியாக இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா, இன்றைக்கு வந்து எத்தனையோ தீவிரவாத அமைப்புகள் இருக்கிறது, எத்தனையோ மதங்களில் வந்து மதம் தீவிரவாதத்தை போதிக்கல, ஆனால் மதங்களில் உள்ளவர்கள் மதத்தின் பெயரால் தீவிரவாதத்தை செய்கிறார்கள். உல்ஃபா தீவிரவாதிகள் இருக்கிறார்கள், சைனாவில் தீவிரவாதி இல்லையா, சைனீஸ் மொழி பேசக்கூடியவர்கள் தீவிரவாதிகளாக இல்லையா, அதே போன்று பௌத்த தீவிரவாதிகள் இருக்கிறார்கள், நக்சலைட்டுகள் இருக்கிறார்கள், அவர்களும் தீவிரவாத அமைப்பு தான், மாவோயிஸ்டுகள் இருக்கிறார்கள், அவர்களும் தீவிரவாத அமைப்பு தான். அப்போ இவர்களெல்லாம் தீவிரவாதிகளாக மதத்தோடு இணைத்து முடிச்சு போட்டு சொல்வதில்லை. முஸ்லீம்களை மாத்திரம் சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்லாமிய தீவிரவாதி கலரை ஒன்று பூசுகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையாக பப்ளிக்காக உலகறிஞ்ச விஷயம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி தீவிரவாதிகள். அப்போ இந்த தீவிரவாதிகள் வந்து தடை செய்யப்பட்ட, இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட காந்தியடிகளை சுற்று கொண்ட ஒரு தீவிரவாத அமைப்பு. அப்போ முஸ்லீம்களை கருவறுத்த, 3000 முஸ்லீம்களை கொன்று குவித்த ஒரு அமைப்பு. அப்போ இப்படியான ஒரு அமைப்புகள் இருக்கும்போது தீவிரவாதம் என்பது வந்து முஸ்லீம்கள் மீது மாத்திரம் முத்திரை குத்தப்படுகிறது. அப்போ இதை நம்ம அழிக்கணும் ஒழிக்கணும் என்று சொன்னால் இது போன்ற கருத்துக்களை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ இது போன்ற விஷயங்களை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய, மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகளை நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செய்ய வேண்டும் என்பதை நான் இதிலிருந்து சொல்லிக்கொள்கிறேன். வாஹிரத வானா அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.